ना पाड़ पोर अधिकारम इस 100 वर्सेस 991 टू 1000 पन्बुडैमै इद वंदे हेमवती रागम रूपकतालत्ल ट्यून आयर என் பதத்தால் ஏதல் எளிதென்பயார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமையாறு குறிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஒரு போத்தல் மக்களோ அப்ப அன்றால் வேறு தேக்க பண்போத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனுடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு பண்புடையான் பட்டுண்டு உலகம் வதுயில் மண்புக்கு மாய்வது மண் அறம் போலும் கூர்மையரேனும் அறம் போல்வர் மக்கட்பண்பில் நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை நகர்வல்லார்க்கு மாயிரு ஞானம் பகலும் பார்ப்பட்டன்றிருள் பண்பிலான் பேற்ற பெருஞ்செல்வம் நல்பால் கலன் தீமையால் திருதற்று Thank you, Vidya. Next, we have Padma Sugavanam Anse. இப்போ நான் பாடப்போகிற அதிகாரம் 41வது அதிகாரம் கல்லாமை அப்படின்னு 401லேருந்து 410 குரல் கரஹர பிரியா ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் செட் பண்ணியிருக்காங்க கோட்டி கொள்ளல்
கல்லாதான் சொல்கா முருதன் முலையிரண்டும் இல்லாதாள் பெண்கா முற்றற்று கல்லாதவரும் நடி நல்லார் கற்றாகும் சொல்தாதிருக பெரின் கல்லாதான் ஓட்பம் கழிக நன்றாயினும் சொல்லாதிருக உடைய கல்லாவோருவர் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும் உளரனும் மாத்திரையரல்ல பயவா கணரணையர் கல்லாதவர் நுண்மான் நுழை புலமில் தான் எழினலம் மண்மான் புனை பாவையற்று மல்லார் கண்பட்ட வறுமை நின்னாதே கல்லார் கண்பட்ட திரு மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தீர்ந்த பாடு விலங்கொடு மகள் அனைய இலங்கு கற்றோடனையவர் விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் Thank you, Padma Soganam. Next, we have Aditya Narayan. நமஸ்காரம். நான் பாடப்போகிற அதிகாரம் இஸ் 130:1-9:1-1300 என் ராகம் சிம்மேந்திர மத்தியமம் ஆதிதாளம் செட்டோ ஆதிதாளம். அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீயம ககதது அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டோம் எவன் நெஞ்சே நீயம ககதது ஊராதவர் கண்ட கண்ணும் அவரை சரணச்சேரிய நெஞ்சு கெட்டற்கு நட்டரு என்பதோ நெஞ்சே நீ பெட்டாகு அவர் பின்சல்லல் இனி என்னில் நோடு சோர்வார் யார் நெஞ்சே துணி செய்து தூவாய் கண் மற்று
பெறமை அஞ்சும் பெறின் பிரிவு அஞ்சும் வர இடும்பை தன் நெஞ்சு தனிய இருந்து நினைத்து கால் என்னை தினிய இருந்ததன் நெஞ்சு நானும் மறவேனவன் மற கல்ல என் மானமட நெஞ்சிற்பட்டு எள்ளின் இழிவாம் என்று எண்ணியவர் திறம் உள்ளும் உயிர் காதல் நெஞ்சு துன்பத்திற்கு யாரே துணையவர் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி தஞ்சம் தமரல்ல ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி Finally, it's going to be Apurva Ravindran and Anahita Ravindran. Allaku namaskaram. We'll be presenting some adhikarams, the first of which will be the 84th adhikaram, the verses number 831 to 840. Inda adhikaram vandu folly abdingara concept mela avar pota whole verses. This comes under the chapter of friendship. Avar idha maina sollradhu is a lot about how being smart or basically being a fool is all about not walking the talk. So it's very very relevant in our times that nama edha nama preach pandromo adu nammale nadandukalena then that person is the biggest fool of all. So that's what he means by the word pedaimai. And another very important thing, again very very relevant to our times, is the fact that the biggest fool, according to Valluvar, which is very true fact, that is the one who takes delight in doing the one thing that he is forbidden to do. Edhu panna koodadunu solromo edhu panna koodadunu irukko adu menakettu pandravada irukale greatest pandra greatest folly nu he has reiterated all through the adhikaram of the 84th folly. This is set to Raga Malika and in Mishra Triputa Talam, both in Chaturashram and Tishram Nade. The ragams that are happening will start with Nate Kurunji. பேதையை மெய்யுள்கில்
நாமை நாடாமை நாரில்மை யாதுல்றும் பெயை நாமை பெயதை தொழு ஓதி உணர்த்தும் பிறர் குறைத்தும் தானடங்க செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கழுந்தும் அலறு பொய்ப்படும் ஒன்றோ பிணை போடும் கையறியா பேதை விலை மேற்கொள்ளில் ஏதிலர் அறத்தமர் பசிப்பர் பேதை பெருசெல்வனூற்றக்கடி மையில் அறிவும் கழித்தற்றார் பேதை தற் கையுள் உடைமை பெரு பெரிதனினும் பேதையார் கேழ்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று கலாக கல்வியுள் வைத்த தாஷானோர் குலத்த பேரை புகழ் கலாக கல்வியுள் வைத்தார் சான்றோர் குழாத்து பேதையை புகழ் Next will be on Kelvi, again one of the very popular adhikarams. It is the 42nd adhikaram, verses numbered 411 to 420. This comes under the topic of royalty, where he mentions how important it is for all of us to listen and learn and act. So Kelvi Jnanam is again a very, very normal concept when it comes to music and any art form, any oral art form. So he's in the first verse itself, avar solradhu is kelvinala vara and the wealth is the greatest of all wealth, it's the chief of all wealth. So this is set to Kalyani Ragam Adi Talam.
ஆவியினும் வாழினும் Thank you, Apurva Nanaita. And this brings us to the end of today's engagements. And we thank each and every one of you stay till last. A big thank you. Thank you.